நெல்லையில் நடைபெற்ற கனிமவள கொள்ளை தொடர்பாக அறப்போர் இயக்கம் பகீர் தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஊழலை செய்து அரசுக்கு 700 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய கனிமவளத்துறை அமைச்சர் துரைமுருகன், சபாநாயகர் அப்பாவு மற்றும் ஜெயகாந்தன், ஐஎஸ் ஆகியோருக்கு எதிராக தமிழக முதலமைச்சர் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அறப்போர் இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. ஆண்டு மே மாதம் நெல்லை மாவட்டம் அடைமதிப்பான்குளம் என்னும் இடத்தில் சங்கர நாராயணன் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரியில் நிகழ்ந்த விபத்தில் 4 பேர் பலியாகினர். அப்போதுதான் சட்ட விரோதமாக விதிகளை மீறி மிகப்பெரிய அளவில் குவாரியில் பாறைகள் வெட்டி தகர்க்கப்படும் விவகாரம் அம்பலமானது. இதனையடுத்து அப்போதைய புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநராக இருந்த நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் பல்வேறு மாவட்ட அதிகாரிகளை கொண்டு ஆய்வுக்குழு அமைத்தார். அனைத்து குவாரிகளில் நிகழ்ந்த விதிமீறல்கள் குறித்து ஆய்வு செய்ய அக்குழுவிற்கு நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் உத்தரவிட்டார். ஆய்வு குழுவினரும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள 54 குவாரிகளிலும் ஆய்வு செய்து 53 குவாரிகளில் சட்ட விரோதமாக கனிமவள கொள்ளை நடப்பதாக அறிக்கை அளித்தனர். அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு அனைத்து குவாரிகளையும் மூட உத்தரவிட்டார். இந்த நிலையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநராக இருந்த நிர்மல்ராஜ் ஐஏஎஸ்ஐ மாற்றிவிட்டு ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னர் ஜூலை 2022 நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் குவாரி மூடப்பட்டது தொடர்பாக சபாநாயகர் அப்பாவு, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் ஆகியோர் முன்னிலையில் எம்பி ஞான திரவியம் ஆட்சியர் விஷ்ணுவுக்கு அழுத்தம் கொடுத்ததை அறப்போர் இயக்கம் அம்பலப்படுத்தியுள்ளது. இந்த கனிமவள கொள்ளை குறித்த அறிக்கையை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அறப்போர் இயக்கம் பெற்றது. அதில் அனுமதி கொடுக்கப்பட்ட அளவை விட ஒவ்வொரு குவாரியும் எத்தனை கன மீட்டர் அதிகமான கற்கள் மற்றும் கிராவல் வெட்டி எடுத்தார்கள் என்ற விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. விதிமீறல்களில் ஈடுபட்ட குவாரிகளுக்கு துணை ஆட்சியர்கள் போட்ட அபராதங்களும் கிடைக்கப்பெற்றன. அதன்படி 24 குவாரிகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 50 லட்சம் கனமீட்டருக்கும் மேலான கற்கள் மற்றும் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கனமீட்டருக்கும் மேலான கிராவல் சட்ட விரோதமாக கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்திருப்பதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. அங்கு போகக்கூடிய அனைத்து இடங்கள்லயும் சட்டவிரோத மைனிங் நடந்துகிட்டு இருக்கு மிகப்பெரிய அளவுல அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த அதற்கான டேட்டா தான் இது. 262 கோடி ரூபாய் 24 லீஸ்ல மட்டும் போடுறாங்க. இப்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நியாயமாக சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இதற்கு ஒரு அப்பீல் ப்ராசஸ், மேல்முறையீடு. இப்போ இந்த குவாரிக்காரங்க அவங்க பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பாதிக்கப்பட்டவங்க. எங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய பெனால்டி போட்டிருக்காங்க, நாங்க மேல் முறையீடு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 10 லட்சம் கனமீட்டருக்கு கற்களை வெட்டி எடுக்கலாம் என அனுமதி அளித்துள்ள நிலையில் 38 லட்சம் கனமீட்டருக்கு கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது ஊர்ஜிதமாகி உள்ளதாக அறப்போர் இயக்கம் கூறியுள்ளது. 1 கோடி கனமீட்டருக்கும் மேலாக கற்கள் மற்றும் கிராவல் சட்ட விரோதமாக சுரண்டப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அறப்போர் இயக்கம் நெல்லையில் இருந்து கனிம வளங்கள் கேரளாவிற்கு கடத்தப்படுவதாக புகார் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சாராட்சியர் 26 உத்தரவுகளின் மீது ஆட்சியரிடம் மேல்முறையீடு செய்வதற்கு பதில் ஜெயகாந்தன் ஐஏஎஸ்இடம் குவாரி தரப்பினர் மேல்முறையீடு செய்ததாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. 361ல யார்கிட்ட அப்பீல் போகலாம், சப் கலெக்டர் ஆர்டர் போட்டார்னா அதோடைய அப்பீல் 36 சீல், அப்பீல் அண்ட் செகண்ட் அப்பீல் இருக்கும். அப்பீல் யார்கிட்ட போக முடியும் அப்படின்னா ஆட்சியர் கிட்ட தான் போக முடியும். சப் கலெக்டர் போட்ட ஆர்டருக்கு அப்பீல் வந்து ஆட்சியருக்கு அனுப்பணும். அப்ப ஆட்சியருக்கு வந்து அவங்க அப்பீல் பண்றதுக்கு பதிலாக என்ன நடக்குதுன்னா, அவசர அவசரமாக கிட்டத்தட்ட சில பேர்லாம் அப்பீல் போட்டு 10 நாள்லாம் ப்ரொசீடிங்ஸ் வந்துருது. யார்கிட்ட போடுறாங்கன்னு நேரடியாக ஜெயகாந்தன் ஐஏஎஸ் கமிஷனர் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங்க்கு அப்பீல் போடுறாங்க. அவருக்கு செகண்ட் அப்பீல் தான் போட முடியும். முதல் மேல்முறையீடு ஆட்சியர்கிட்ட தான் பண்ண முடியும். இரண்டாவது மேல்முறையீடு தான் இவர்கிட்ட வர முடியும் சட்ட ரீதியா. ஆனால் எல்லா குவாரிக்காரங்களும் அப்பீல் சொல்லிட்டு அவர்கிட்ட போடுறாங்க. அவர் என்ன தெரியுமா பண்றாரு, 36D இதற்கு கீழே எனக்கு நேரடியாக இவங்களுடைய அப்பீல ஹியர் பண்றதுக்கு பவர் இருக்கு. என்ன இருக்கு அதுல நீங்க பார்க்கலாம், செட்டில்மெண்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் ஆர் டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் அன் அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட் சம்பந்தமாக ஏதாவது டிஸ்பியூட் இருந்ததுன்னா அவருக்கு போகலாம்.
குவாரி உரிமையாளர்களின் மேல்முறையீட்டு மனுவை சம்பந்தமே இல்லாத விதியை பயன்படுத்தி ஜெயகாந்தன் ஐஏஎஸ் விசாரித்து ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான குவாரிக்கு 20 கோடியே 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதை ரத்து செய்து சட்டவிரோதமாக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படவில்லை என கூறி 75 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தவணை முறையில் செலுத்த உத்தரவிட்டதாக அறப்போர் இயக்கத்தின் ஜெயராமன் வெங்கடேசன் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். 73 லட்சத்தை எப்படி பேமெண்ட் பண்ணலாம் சொல்லியிருக்கிறார். இஎம்ஐ கொடுக்கிறாருங்க, இஎம்ஐ கொடுக்கிறார். ஏற்கனவே நம்ம இதுதான் 20 கோடி இருந்த பெனால்டி, எவ்வளவு ஆயாச்சு? 73 லட்சம் ஆகிட்டாரு. காஸ்ட நீங்க ரெக்கவர் பண்ண தேவையில்லை, வெறும் அந்த பெனால்டி ஒரு வாட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை கூட போட தேவையில்லை, வெறும் ராயல்டி அதோட ஒரு 10% டிஎம்எஃப், 10% கிரீன் ஃபண்ட் போட்டு முடிச்சிட்டேன். முடிச்சிட்டு இவர் கீழே சொல்றாரு பாருங்க, கடைசி பேராகிராஃப்ல கடைசி லைன் பாருங்க. He may be permitted to remit the said penalty amount in installment basis as requested. However, the lessee shall remit rupees 20 lakhs initially and rupees 5 lakhs in each installment at every month. இப்படி சொற்ப அபராதத்தை விதித்து மூடப்பட்ட குவாரிகள் அனைத்தையும் சட்டவிரோதமாக ஜெயகாந்தன் ஐஏஎஸ் மீண்டும் செயல்பட அனுமதித்திருக்கிறார். 262 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் அதை 13 கோடியாக குறைத்து அரசிற்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியதாக ஜெயகாந்தன் ஐஏஎஸ் மீது ஜெயராம் வெங்கடேசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் பெனால்டி போட்டிருக்கிறாங்க இந்த இசக்கியப்பன் குவாரிக்கு. 419 பார்க்கலாம், 20 கோடி ரூபாய்க்கு சப் கலெக்டர் சிவா கிருஷ்ணமூர்த்தி 2021 அக்டோபரில் நடக்குது. இந்த குவாரிகளை எல்லாம் திமுகவின் எம்பி ஞான திரவியம், நெல்லை கிழக்கு மாவட்ட அவைத் தலைவர் கிரகாபல் உள்ளிட்டோர் நடத்தி வருவதாகவும் ஜெயராம் வெங்கடேசன் புகார் தெரிவித்துள்ளார். இப்படி கொள்ளையடிப்பதற்கு பதில் நெல்லை மாவட்டத்தை கேரளாவிற்கு மொத்தமாக கொடுத்து விடலாம் என கிண்டலாக கேள்வி எழுப்பியுள்ளார் அறப்போர் இயக்கத்தின் ஜெயராம் வெங்கடேசன். 24 குவாரியில மட்டும் 50 லட்சம் கன மீட்டர் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டிருக்கிறது ரஃப் ஸ்டோன். அப்ப ஒட்டுமொத்த 53 எடுத்தீங்கன்னா 1 கோடி கனமீட்டருக்கு மேல எடுத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். 1 கோடி கனமீட்டருக்கு மேல சட்டவிரோதமாக திருநெல்வேலியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. எல்லா கேரளாக்கு திருநெல்வேலியே நீங்க இதுக்கு பேசாம திருநெல்வேலியே கேரளா கொடுத்துடலாம், திருநெல்வேலியே கேரளா கொடுத்துடலாம். அது வெட்டி வெட்டி மலமலையா கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. கடந்த காலங்களில் லஞ்சம் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உடனடியாக தெரிவியுங்கள் என அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் கூறியிருந்தார். அப்படி கூறிய ஸ்டாலின் தற்போது முதல்வராகியுள்ள நிலையில் மிகப்பெரிய ஊழலை செய்து அரசிற்கு 700 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய கையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜெயராம் வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக 600 பக்க ஆவணங்களை விசாரணை அமைப்பிடம் வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். 600 கோடியை தாண்டுது. அது தவிர திருப்பூர்ல ப்ரொசீடிங் வச்சிருக்கிறோம், சப் கலெக்டர் ஆர்டர் எல்லாம் வச்சிருக்கிறோம், அது ஒரு 92 கோடி ரூபாய் லாஸ். ஆக மொத்தம் 700 கோடி ரூபாய்க்கு மேல இழப்பு இந்த கல்குவாரியில் மட்டும். இது உடனடியாக தமிழ்நாடு அரசும் இதை கவனத்தில் எடுத்து இந்த குவாரிகள் சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய குவாரிகள் அனைத்தையும் மூட வேண்டும் அப்படிங்கறது கேட்கிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக ஜெயகாந்தன் ஐஏஎஸ், ஞான திரவியம், அதற்கு பிறகு கிரகாம்பல், எஸ்ஏவி குரூப், இவங்க எல்லார் மேலையும் எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்கள் விசாரிக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, இந்த துறையுடைய அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அப்பாவு இவங்களுடைய ரோலும் என்னங்கிறது என்கொயரி பண்ணணும். மொத்தத்தில் நெல்லை மாவட்டத்தையே சூறையாடி வரும் ஞான திரவியம் எம்பி கிரகாம்பல் உள்ளிட்டோர் மீதும் அவர்களுக்கு துணை போன கனிமவளத்துறை அமைச்சர் துரைமுருகன், சபாநாயகர் அப்பாவு மீதும் சட்ட விரோதமாக செயல்பட்ட ஜெயகாந்தன் ஐஏஎஸ் மீதும் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என ஜெயராம் வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சங்கர் கிருஷ்ணன்.